ஹல்லேலூயா காலை தியான செய்தியில் நான் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறோம் நமக்கு ஜீவனை கொடுத்து நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்க தேவனை நாம் துதித்து நன்றி செலுத்த போகிறோம் நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனை நோக்கி பார்த்து இந்த பாடலை பாடுவோமா உமை பாட வந்தோம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம் நன்றி சொல்லி உமை பாட வந்தோம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை காற்றுமில்ல மலையுமில்ல ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே காற்றுமில்ல மலையுமில்ல ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே உம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தி மாறாமல் எப்போதும் காத்து கொண்டி உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தி மாறாமல் எப்போதும் காத்து கொண்டி வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை கைவிடாமல் விட்டு விலகிடாமல் குறுகின பாதையிலும் கூட வந்தி கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தி வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை வைக்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே உழைக்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே உம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை காற்றுமில்ல மலையுமில்ல ஆனாலும் வாய்க்காலில் நிரப்பினீரே காற்றுமில்ல மலையுமில்ல ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே உம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை
நன்றி 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 கர்த்தாவே அப்பா இந்த நாளில் கூட எங்களை ஒவ்வொரு காரியத்திலும் காத்து வந்தீரே அதற்காக நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம் அப்பா அதற்காக நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம் அப்பா நீர் நிறைவானவர் நீர் நிறைவானவர் அப்பா நிறைவான அந்த ஆவியானவர் இங்கு வரும் பொழுது தகப்பனே எல்லா குறைவுகளும் நிறைவாகிறதற்காக நன்றி ஆண்டவர் நன்றி ஆண்டவரே நன்றி 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 நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாதது சாத்தியமாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாதது சாத்தியமாகுமே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே எங்கள் ஆவியானவரே வனாந்திரம் வயல்வெளியாகுமே பாலானது பயிர் நிலமாகுமே வனாந்திரம் வயல்வெளியாகுமே பாலானது பயிர் நிலமாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாதது சாத்தியமாகுமே நீர் வந்த சாத்தியமாகுமே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே எங்கள் ஆவியானவரே பலவீனம் பலனாய் மாறுமே சுகவீனம் சுகமாய் மாறுமே பலவீனம் பலனாய் மாறுமே சுகவீனம் சுகமாய் மாறுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாதது சாத்தியமாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாதது சாத்தியமாகுமே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே மகிமையின் தேவனுக்காக அப்பா இந்த நேரத்தில் கூட நீர் இந்த இடத்துல அசைவாடியதற்காக நன்றி செலுத்து
இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 40 நாள் சிலுவை தியான நாளுக்காக வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தொடர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்தது குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிற நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே பலத்தின் மேல் பலன் அடைகிறோம். கர்த்தர் நமக்கு பலத்தை தருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க போகிற வேதவசனம் எபிரேயருக்கு எழுதும் நிருபம் 7 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 25 வசனம் இவ்விதமாக சொல்கிறது, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே வசனம் சொல்கிறது, தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறது மாத்திரமல்ல, உயிரோடு இருந்து அவர் செய்கிற காரியம் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு மகா பிரதான ஆசாரியராய், நித்திய பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பிரதான ஆசாரியத்துவம் ஆரோனின் முறைமையின்படி அல்ல, நியாயப்பிரமாண முறைமையின்படி அல்ல. அவர் சங்கீத 110:4 இலே பரிசுத்தாவியானவர் தாவீதின் மூலமாக வெளிப்படுத்தினபடியே அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியே என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறார் என்று கர்த்தர் ஆணையிட்டிருக்கிறார், மனம் மாறாமலும் இருப்பார் என்று சொல்லி நாம் அறிகிறோம். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிசுத்த பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். மகா பிரதான ஆசாரியராக இருக்கிறார். என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கிற ஒரே மகா பிரதான ஆசாரியராக அவர் இருக்கிறார். ஒரே பலியாக, விசேஷித்த பலியாக அவர் நமக்காக அவரே பலியானார். அவருடைய சொந்த இரத்தத்தினாலே அந்த திரைக்குள்ளே அவர் பரிசுத்த பிதாவிடத்திலே நமக்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தை வைத்து கொண்டு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த ஆசாரியத்துவம் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்திருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் மெல்கிசேதேக்கு முறைமையின்படி அவர் அழைக்கப்பட்ட அந்த ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டு விட்டது. நியாயப்பிரமான ஆசாரியத்துவம் அல்ல, மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவம். ஏன் ஆண்டவர் இந்த மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவத்தை மறுபடியும் கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும்பொழுது, நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கை அறிவிப்பதோ பூரணப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். வேதவசனம் சொல்கிறது, அந்த நம்பிக்கையினால தான் நாம் தேவனிடத்தில் சேர முடிகிறது. நியாயப்பிரமாணத்தினாலே தேவனிடத்தில் சேர முடியவில்லை. ஆனால் இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினால், இரத்தத்தோடு கூட மகா பிரதான ஆசாரியராய் நமக்காக வேண்டுதல் செய்கிறபடியினாலே நாம் எப்பொழுதுமே தேவனிடத்திலே சேர முடிகிறது. எப்பொழுதும் ஏற்ற வேளையில் சகாயம் செய்கிற கிருபை நாம் அடைகிறோம் இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி. ஆகவே ஆசாரியத்துவம் மெல்கிசேதேக்கின் முறைமை. மெல்கிசேதேக்கின் முறைமை ஆண்டவர் கொண்டு வருவதன் அவசியம் இங்கே என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நியாயப்பிரமானது ஒரே ஒரு கோத்திரத்துக்குரியதாக இருந்தது. அது ஆசாரிய கோத்திரத்துக்குரியதாக இருந்தது. லேவி கோத்திரத்துக்கு மாத்திரம் அது உரியதாக இருந்தது. ஆனால் தேவனுடைய அனாதி தீர்மானம் அப்படியாக இல்லை. நான் கற்றுக்கொண்டதை நான் உங்களிடத்தில் இப்பொழுது, நான் கற்றுக்கொண்ட தியானத்தை, என்னுடைய சொந்த தியானம் அல்லது, நான் கற்றுக்கொண்ட அந்த தியானத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். மெல்கிசேதேக்கு என்பவர் நாம் எபிரேயர் எழுதின நிருபம் 7 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜா. மெல்கிசேதேக்கு என்று சொல்லும்போது மெல்கு அப்படின்னாலே ராஜா என்று சொல்லி அர்த்தம். மெல்கிசேதேக்கு, அப்போ மெல்கிசேதேக்கு என்று சொல்லும்போது நீதியின் ராஜா, சாலமின் ராஜா என்று சொல்லி அர்த்தமாம் என்று சொல்லி பைபிளில் நமக்கு வேத வசனமே சொல்கிறது. இந்த மெல்கிசேதேக்கு சாலமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியெடுத்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான்.
இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசெதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். ஆகவே இந்த மெல்கிசெதேக்கில் நீதியும் இருக்குது, சமாதானம் இருக்குது, ராஜா 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 அப்படிங்கிற பேரும் இருக்குது. ராஜா, அவர் ஒரு ராஜா. அப்போ மெல்கிசெதேக்கு வந்து ஒரு ராஜாவாக இருக்கிறாரு. ராஜாவாக இருக்கிறவர் இங்கே ஆபிரகாம்கிட்ட வந்து தசம பாகம் வாங்குறாரு. அப்போ மெல்கிசெதேக்கு என்பவர் ராஜாவாக இருந்து கொண்டே ஆசாரியத்துவத்தையும் செய்கிறார், ஆசாரியனாகவும் இருக்கிறார், ராஜாவாகவும் இருக்கிறார், ஆசாரியராகவும் இருக்கிறார். ஆகவே தேவனுடைய அனாதி தீர்மானம் என்பது ராஜாவும் ஆசாரியரும் ஒரே ஆள் தான், ஒருத்தர் தடம் ஒருத்தர் மூலமாகத்தான் வர வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டம். ஆனால் மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே, மனிதனுடைய முரட்டாட்டத்தினாலே அங்கே ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை பெறுவதற்கு முன்பதாக மாம்ச சித்தத்தை மாம்சத்தை கொண்டு வந்ததினாலே, அங்கே இஸ்மவேல் பிறந்ததினாலே விருத்த சேதனம் மாம்ச பிரமாணம் வந்துச்சு. விருத்த சேதனம் என்பது ஆவிக்குரிய பிரமாணமாக மாற்றப்பட்டது, எண்ணப்பட்டாலும் அது ஆவிக்குரிய பிரமாணம் அல்ல, அது ஒரு மாம்சத்தில் நிறைவேற்ற வேண்டிய ஒரு பிரமாணம். ஆகவே அந்த மாம்ச பிரமாணம் ஏன் வந்தது, இஸ்மவேல் வந்ததுனால வந்துச்சு. அப்போ ஆபிரகாமுடைய அந்த சின்ன ஒரு பாவம் இடரல் வந்து ஒரு மாம்ச பிரமாணத்தை கொண்டுது. அந்த மாம்ச பிரமாணத்துக்கு பிறகு இஸ்ரவேலருடைய கீழ்ப்படியாமையினாலே நியாயப்பிரமாணம் வந்தது. ஆகவே கீழ்ப்படியாமையினாலே தான் இந்த மாம்ச பிரமாணம்லாம் உள்ளே வருது. ஆனால் ஆவிக்குரிய பிரமாணம் என்பது தேவனுடைய சித்தம் என்பது ராஜாவே தான் ஆசாரியர் என்பது, நியாயப்பிரமாணம் என்பது ஆசாரியர் வேற ராஜா வேற என்று சொல்லி நாம் பார்க்குறோம். ஆகவே தான் பல இடங்களில் நாம் பார்க்குறோம் ராஜாக்கள் ஆசாரியர்களுடைய வேலையை செய்யும்போது அது தேவனுடைய சித்தமாக இல்லாதபடியினாலே தேவன் அதை வெறுத்து தள்ளுகிறார். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அதை தேவன் ஏற்றுக்கொள்கிறார், அது தாவீதின் இடத்துல. ஏனென்று சொன்னால் தாவீது ராஜாவாக இருந்தாலும் உடன்படிக்கைக்கு பெட்டிக்கு முன்பதாக சணல் ஏபோத்தை சணல் நூல் அந்த ஏபோத்தை தரித்து கொண்டு ஆண்டவருக்கு முன்பாக நடனமாடுகிறார். அப்போ ஒரு ராஜா வந்து சணல் நூல் ஏபோத்தை வந்து ஒரு ஆசாரியர் தான் தரிக்க வேண்டும். ஆனால் அந்த இடத்துல தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தும்படிக்கு தாவீது அங்கே தேவனுடைய திட்டம் என்பது தாவீதின் மூலமாக இப்படி ஒரு சந்ததி வரும், கிறிஸ்துவின் சந்ததி வரும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறபடினாலே அங்கே தாவீது நடனமாடுகிறார் சணலுள் ஏபோத்தை தரித்து கொண்டு. அப்பொழுது தேவன் அதை ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே தேவனுடைய திட்டம் என்பது மெல்கிசதேக்கின் முறைமையில் ராஜாவும் ஆசாரியனும் ஒரே ஆளாக இருக்கிறாங்க. நியாயப்பிரமாண முறையின்படி ஆசாரியத்துவம் வேறு, ராஜரீகம் வேறு, ஆளுகை என்பது வேறு. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே ஆண்டவர் வந்து நியாயப்பிரமாணத்தின்படி, நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் ஒரு சிறு உறுப்பை நிறைவேறும் அளவும் அது அழிந்து போவதில்லைன்னு சொன்னார். ஆக மொத்தம் 100% அதை நிறைவேற்றினார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரவில்லை, அது நிறைவேற்றவே வந்தேன்னு சொன்னார். அப்போ நிறைவேறிடுச்சு, நியாயப்பிரமாணம் நிறைவேறிடுச்சு, நிறைவேறி முடிந்தாயிற்று. யாரால? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் தான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்திருந்தாலும் நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியராக இன்று இல்லாமல் மெல்கிசெதேக்கின் முறையின்படி ஆசாரியராக இருக்கிறார். ஏன் என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தில் ஆசாரியர் ராஜாவாக இருக்க முடியாது, ராஜா ஆசாரியராக இருக்க முடியாது. ஆகவே தான் ஆண்டவர் அனாதி தீர்மானத்திலே சங்கீதம் 110:4 நீர் மெல்கிசெதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே மெல்கிசெதேக்கின் முறைமையில் ராஜாவும் ஆசாரியரும் ஒருவராக இருக்க முடியும். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லேவி கோத்திரத்தில் வந்தவர் அல்ல, அவர் யூத கோத்திரத்தில் வந்தவர். அவர் யூதருக்கு மட்டும் ராஜா அல்ல, என்றென்றைக்கும் ராஜாதி ராஜாவாக, நித்திய நித்திய ராஜாவாக, நித்திய பிதாவாக அவர் இருக்கிறார். ஆகவே
அவர் நீதியின் ராஜா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீதியின் ராஜா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் ராஜா ஆகவே தான் அவர் இன்றைக்கு ஆசாரியத்துவம் மெல்கிசதேக்கின் ஆசாரியத்துவமாக அவர் வந்து முறைமையின்படி ஆசாரியராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே தான் அவர் வந்து நமக்காக தமது சொந்த இரத்தத்தினாலே இரத்தத்தை கொடுத்து இன்றைக்கு மகா பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதே எபிரேயருக்கு எழுத நிருபம் 20:24-25 வாசித்து விட்டோம் 20 பார்க்கும்போது அன்றியும் அவர்கள் ஆணையில்லாமல் ஆசாரியறக்கப்படுகிறார்கள் நியாயப்பிரமாணத்தில் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ நீர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியர் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார் மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோடே ஆசாரியரானார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே கர்த்தர் அவருடைய ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளோ விசேஷித்த காரியமோ அவ்வளோ விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளி ஆனார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் மரணத்தை ருசித்தது நிமித்தம் மரணத்து நிமித்தம் அவர் வந்து ஒரு நமக்காக அவர் மரித்து தன் சொந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு பரிசுத்த பிதாவிடத்தில் நமக்கு முன்பாக அவருக்கு முன்பாக நின்று கொண்டு தேவிடத்தில் சேருகிறவர்களுக்காக அவர் எப்பொழுதும் வேண்டிக் கொள்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல இன்னும் ஒரு விசேஷமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அவர் முதற் பேரானவர் உயிர்த்தெழுதலிலே அவர் முதற் பேரானவர் நமக்கெல்லாம் அவர் முதற் பேரானவராக இருக்கிறார் ஆகவே நம்மை அவர் உடன் பங்காளி ஆக்கியிருக்கிறார் என்று சொல்லி எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் நான் வாசிக்கிறோம் 8 எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8 என்ன சொல்கிறது நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆகவே கிறிஸ்து நம்மை அவருக்கு உடன் சுதந்திரவாளியாக ஏற்றுக்கொண்டார் நம்மை உடன் சுதந்திரவாளியாக ஆக்கும்படிக்கு தான் அவர் என்ன செய்தார் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொல்லி சொல்கிறார் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகத்தான் மரணத்தை ருசி பார்த்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் என்றாலும் எபிரேயர் எழுதினிருப்பம் 2:9 என்ன சொல்கிறது என்றாலும் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம் ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலில் முதற் பேரானவர் முதல் குமாரன் தேவனுடைய முதற் குமாரன் தேவனுடைய சொந்த குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் சுதந்திரவாளிகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மையும் என்ன சொல்கிறார் அவர் பரிந்து பேசுகிறது போல நம்மையும் பரிந்து பேசுகிற ஒரு ஆசாரியத்துவத்தை நமக்கும் வைத்திருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 என்ன சொல்கிறது நம்முடைய மூத்த சகோதரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக அவர் எப்பொழுதும் வேண்டிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவர் மட்டும் வேண்டிக் கொள்ளாமல் நமக்கும் அந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார் நமக்கும் அந்த பொறுப்பில் பங்கு கொடுத்திருக்கிறார் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி ராஜாவாகவும் ஆசாரியராகவும் இருக்கிறாரோ எப்படி அவர் சாலமின் ராஜாவாக சமாதானத்தின் ராஜாவாக இருந்து கொண்டே மகாபிரதான ஆசாரியராகவும் இருக்கிறாரோ அதே ஆசாரிய ராஜரிக அபிஷேகத்தை அழைப்பை நமக்கும் கொடுக்கிறார் அதனால் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராக நாம் மாற்றப்பட்டோம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும்
நம்மை நம்மை உடன் சுதந்திரர ஆக்கணும் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறதுக்காக தான் அவர் மரிக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததுனாலே தான் நம் ராஜாவாகவும் ஆசாரியராகவும் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே தான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு அழைப்பு, ஒரு மேன்மை, ஒரு மகிமை நமக்கு உண்டாகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 என்ன சொல்கிறது? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மளை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக, ஆமேன் என்று சொல்லி அந்த வசனம் முடிகிறது. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி, ஆசாரியத்துவத்தின்படி ராஜாவாகவும் ஆசாரியராகவும் இருக்கிறது போல, அவர் நமக்காக மரித்து தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே, அந்த இரத்தத்தை வைத்து கொண்டு அவர் பிதாவிடத்தில் பரிந்து பேசி பிரதான ஆசிரியர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதே இரத்தத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே நம்மையும் கழுவி, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அந்த இரத்தத்தினாலே நம்மளை பாவங்களற நம்மளை கழுவி, நம்மை கழுவி தம்முடைய பிதாவுக்கு முன்பாக தன்னுடைய உடன் சுதந்திரவாளிகளாகிய நம்மையும் அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும், அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொருவரையும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றியிருக்கிறார், ஆக்கியிருக்கிறார் என்பதே சத்தியம். ஆகவே அந்த பொறுப்பை நாம் ஏற்றிருக்கிறோம். பிறருக்காக தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக நாமும் பரிந்து பேசுகிறவர்களாக, சகல பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, ராஜரீக அபிஷேகத்தோடு நாம் வாழ வேண்டும். தேவனுடைய ஆளுகை நம்மிடத்தில் இருக்கிறது, ஆண்டு கொள்ளுங்கள்ங்கிற பொறுப்பை நம்மிடத்தில் வைத்திருக்கிறார். காவல் காக்கவும் பண்படுத்தவும் வைத்திருக்கிறார். பண்படுத்தவும் வேண்டும், காவல் காக்கவும் வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ராஜரீக அபிஷேகத்தை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் எப்படி ராஜாவாகவும் ஆசாரியராக இருக்கிறாரோ அதே போல் அவருடைய இரத்தத்தினாலே நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு மேன்மை உண்டாகிறது. அவர் நமக்காக மரித்ததினாலே, அவர் நமக்காக இரத்தம் சிந்ததுனாலே தான், அவருடைய இரத்தத்தினாலே நம்மை பாவங்களற கழுவி, நம்மை அந்த பாவங்களற நம் கழுவப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் நாம் ராஜாவாகவும் ஆசாரியும் ஆக்கப்படுகிறோம். அவர் நமக்காக சிந்தின இரத்தத்துக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம், ஜெபிப்போம். ஹாலேலூயா. இந்த நாளையில் கூட ஆண்டவரே, மெலுக்கு சதேக்கின் முறைமையின்படி நீர் என்றென்றைக்கும் ராஜாவாக ஆசாரியராக நீர் வீற்றிருக்கிறீர், மகாபிரதான ஆசாரியராக இருக்கிறீர் சுவாமி. அதே போல் உங்களுடைய இரத்தத்தினாலே எங்களை பாவங்களற கழுவி எங்களையும் ராஜாவாகவும் ஆசாரியராகவும் வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிற சுவாமி. எங்களை உடன் சுதந்திரவாளியாக எங்களை வைத்திருக்கிறீரே, உம்முடைய மகிமையில் எங்களுக்கும் பங்கு கொடுத்தீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி சுவாமி, உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே அப்பா அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. இரத்தத்தினாலே எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிமையில் பிரவேசிக்கிற ஒரு கிருபையை கொடுத்தீங்க, மகிமையான அழைப்பை கொடுத்துருக்கிறீங்க, உன்னதமான பொறுப்புகளை கொடுத்துருக்கிறீங்க இயேசுவே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுக்காக இரத்தம் சிந்தி எங்களை பாவங்களற கழுவுனதுனால எங்களை மேன்மையை அடைய வச்சிருக்கிறீங்க, மகா மேன் ஆண்டவரே அப்பா. அதை விளங்க பண்ணிருக்கிறீங்க ஆண்டவரே. கிருபையினாலே எங்களை உன்னதங்களில் எழுப்பி இருக்கிறீங்க, உட்கார வைத்திருக்கிறீங்க. உமக்கு மகிமை உண்டாகட்டும் சுவாமி, உமக்கு மகிமை உண்டாகட்டும், உமக்கே மகிமை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.